ஹலோ ஹலோ சார், வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கு. சோ கிளாஸ் ஜாயின் பண்ணது நீங்க வந்துட்டு உபயோகம் உள்ளதா ஃபீல் பண்றீங்களா? எஸ் சார், கண்டிப்பா சார். சூப்பர்வா சூப்பர்வா. நிறைய மாற்றங்களை பார்த்தாச்சு. ஓகே, இந்த கிளாஸ் ஜாயின் பண்றதுக்கு முன்னாடி எப்படின்னா ரொம்ப வாழ்க்கை வருத்தமா இருந்துச்சுங்க சார். ரொம்ப கஷ்டம் வந்தது. முதல் விஷயம் எனக்கு கிடைச்சது தைரியம் சார். முன்னெல்லாம் யாருகிட்டையும் பேச மாட்டேன் சார். அவ்வளவுக்கு பேசுவேன், ரொம்ப நேரம் நின்று என்னால பேச முடியாது. கோச்சம், பயம், யாருகிட்டையும் பேச மாட்டேங்க சார். அவ்வளவு கூட்டத்தை பார்த்தா அவ்வளவுக்கு பேச மாட்டேன். இப்பெல்லாம் அப்படி இல்லைங்க சார். யார் பார்த்தாலும் பயமே இல்லைங்க சார். நமக்கு நம்மளோட பெரிய வயசுல இருக்காங்கல்ல, அவங்ககிட்டயும் சகஜமா பேச முடியுதுங்க சார். சூப்பர் சூப்பர்ப்பா. அதாவது எப்படின்னா ஒரே வார்த்தை சொல்ல போனோம்னா, முன்ன இருக்கப்பா லைஃப் எப்படின்னா டிஸ்டர்பன்ஸ் இல்லாம அமைதியே போதுங்க சார். ரொம்ப அமைதியா அந்த மாதிரி இருக்கு. வேற எல்லாம் எப்படின்னா வாழ்க்கை நான் இப்ப என்ன ஒண்ணு உணர ஆரம்பிக்கிறீங்க சார். முன்னெல்லாம் எதுக்கு காரணமே இல்லாம எதுக்கு படிச்சேன், எதுக்கு என்ன அடுத்தது பண்ண போறோம், நான் பிளான் இல்லாம இருந்தது. இப்ப ஏதாவது அடுத்தது என்ன ஸ்டெப்ஸ், என்ன பிளான் பண்ணலாம், என்ன ஏதாவது ப்ராப்ளம் வந்தா எப்படி சால்வ் பண்றது, எப்படி ஹேண்டில் பண்றதுங்கிறது ஐடியா உடனே அடிக்கடி கிடைக்குதுங்க சார். ஓகே ஓகே. அப்புறம் மெயினா இப்ப உடம்பு என்னமோ ஆரோக்கியம் கிடைச்ச மாதிரி ஒரு ஃபீலிங்கா இருக்கு சார். ஆரோக்கியம் கிடைச்ச மாதிரி இல்ல, ஆரோக்கியம் கிடைச்சாச்சு. ஓகே, என்னமோ ரொம்ப ஃப்ரீயா இருக்கு உடம்பு. எந்த முன்னெல்லாம் ஏதாவது தலைவலிக்கும், அடிக்கடி தலைவலிக்கும். இப்ப எல்லாம் ஒரு டைம் கூட வந்ததே இல்லைங்க சார். எதுவுமே இல்ல. சம்பந்தமே இல்லாம ஏதோ ஒரு காரணத்து இல்லாம மகிழ்ச்சி ஆட்டோமேட்டிக்கா வருதுங்க சார் மனசுல. சூப்பரா இருக்கு. அதாவது உங்களுக்கு மகிழ்ச்சின்றது வந்துட்டு பர்மனண்டா இருக்கு, கரெக்ட்டுங்களா? ஆமாங்க சார், சம்பந்தம் எல்லாம் வருதுங்க சார். அதாவது காரணம் தேவையில்ல, சந்தோஷமா இருக்கிறதுக்கு காரணம் தேவையில்ல உங்களுக்கு, ஆனா சந்தோஷமா இருக்கீங்க. எஸ் சார். உங்க மாத்த கடையில பார்த்து நீங்களே வந்து சிரிச்சுக்கீங்க சொல்ல போனா. எஸ் சார், ஒரு ஹாப்பினஸ் வந்து கண்டிப்பா இருக்கவே இருக்கும் எப்பவுமே. ஆமாங்க சார். சமாளிச்சுக்க நாமளே பாத்துக்கலாங்கிற தன்னம்பிக்கை வந்துருக்கு சார். முன்னெல்லாம் இது மாதிரி இல்லைங்க சார். ஏதாவது நமக்கு ஏதாவது சப்போர்ட் வேணும் அப்படிங்கிற மாதிரி இருந்தது, இப்பெல்லாம் யாரும் தேவையில்ல அப்படிங்கிற மாதிரி இருக்கு சார். உருவாயிருச்சு. சூப்பர் பா, இதோட வேற என்ன வேணும்? இப்ப எனக்கு வந்து 7 வருஷம் அடிக்ஷன் சார். 2010 படிக்கும் போது நல்லா ஞாபகம் இருக்கு, 10 படிக்கும் போது ஆரம்பிச்சது. அது எதர்ச்சியா தான் ஆரம்பிச்சிருக்கேன். தெரியாம தான் வந்திருக்கேன் மாட்டிக்கிட்டே அந்த விஷயத்துல. அப்புறம் மெயின் இன்னொரு பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னா, ஆட்டோமேட்டிக்கா அந்த போன காலேஜ் படிக்கும் போது முடிச்சு, ஸ்கூல் முடிச்சுட்டு காலேஜ் ஆரம்பிக்கும் போது போன் இல்லாம ஒண்ணும் பண்ண முடியாது. அதனால அந்த போன் எல்லாம் அப்படி நல்லா அடிக்ஷன் ஆயிடுச்சு சார். ஓகே, தூக்கத்துல ஏதாவது மாற்றம் தெரிஞ்சுங்களா உங்களுக்கு இப்பெல்லாம்? எஸ் சார், நிம்மதியா தூக்கம் இருக்கு சார். 9 தூக்கம் வந்துருக்கு. நைட் 9 தூக்கம் வந்துருது. காலையில 5 மணிக்கு இதெல்லாம் முடிவுக்கு வந்துருது சார். எந்திரிக்க முடியுது. முன்னெல்லாம் இதுக்கு முன்னாடி எல்லாம் 8 வரைக்கும் தூங்குவேன். 8 வரைக்கும் ஏதோ ஒரு நாள் தான் அதிசயமா 6 5 எந்திரிச்சேன். அது ஏதோ எக்ஸாம் டைம் அப்ப படிக்கிறதுக்கு வசதி வந்துருக்கு சார், கஷ்டப்பட்டு. அது மாதிரி சார். ஓகே ஓகே. இப்ப என்னன்னா, நீங்க போக போக வந்துட்டு இப்ப 5 சொல்றீங்க இல்லையா, இன்னும் போக போக 4:30 இந்த மாதிரி வந்து டைம் அங்கிறதுனா சீக்கிரம் எல்லாம் ஆரம்பிச்சிருவீங்க. அதாவது உங்களுக்கு அந்த டைம்ல வந்துட்டு முழிப்பு வந்துடும், அதுக்கப்புறம் தூக்கம் வரவே வராது. நீங்க என்னதான் தூங்க ட்ரை பண்ணாலும் ஒண்ணும் முடியாது உங்களால. இப்ப எனக்கு பாத்தீங்கன்னா ஒரு 4:30 வந்துட்டு அந்த முடி தட்டுருவோம். அதுக்கப்புறம் என்னதான் உருண்டு புரண்டு படுத்தாலும் தூக்கம் சுத்தமா வராது.
ஆமாங்க சார். இன்னொன்று நோட் பண்ண விஷயம் என்னன்னா, ஒரு டைம் நல்லா தூங்கிட்டு இருந்து ஒரு டைம் முடிச்சுக்கிட்டா தூக்கம் போயிடுங்க சார். நான் நோட் பண்ணி பார்த்துட்டேன், அவ்வளோ தூக்கமே எல்ல மாதிரி இருக்கு. என்னதான் அதுக்கு முன்னாடி கண்ணை மூடி படுத்தாலும் தூக்கம் மாட்டேங்க சார். அப்படி ஆயிடுச்சுங்க சார். இப்போ உங்களுக்கு மக்கள் கிட்ட பேசுறது, மக்கள் உங்கள்கிட்ட பேசுறதுல மாற்றம் தெரியுதுங்களா உங்களுக்கு? எஸ் சார், நிறைய பேர் என்னன்னா ஆட்டோமேட்டிக்கா வந்து பேசுறாங்க. அந்த மெயினான ஒரு விஷயம், இதுக்கு முன்னாடி எல்லாம் யாரும் பேச மாட்டாங்க. நாம போய் வாண்டடா பார்த்து பேசுற மாதிரி இருக்கும். இப்ப உங்க கிட்ட பேசிட்டு இருக்கிறத கூட எனக்கு ஆச்சரியமா இருக்கு. நான் தான் போய் பேசுறேன், இவ்வளவு தைரியம் பேசவே மாட்டேன் யாருக்கும். சத்தியமான சார், நம்ப மாட்டீங்க நீங்க. மறுபடியும் கத்துக்கிட்டோம் பாத்தீங்களா? சத்தியமான இதுக்கு ஒரு ஃபைனல் இயர் படிக்கும் போது ரீசெண்டா ஒண்ணு ஒரு வருஷம் பிஃபோர் சத்தியமான மேம் கிட்ட ஸ்டூடெண்ட் கிட்ட சத்தியமா பொண்ணு கிட்ட பேசுறதுக்கு கோச்சம், பேச மாட்டேங்க சார். வெளியே டாக்டர் பார்த்தா சம்பந்தமே இல்லாம பயப்படும். ஒரு வந்து படிச்சு பிஎஸ்சி நர்சிங்கு, இந்த கோச்சிங் எல்லாம் ஒர்க் பண்ற மாதிரி கோச்சிங் எல்லாம் இன்டர்ன்ஷிப் எல்லாம் போடுவாங்க. அங்கெல்லாம் தைரியமா போய் பேஷண்ட் கிட்ட போய் ஹேண்டில் பண்றது கொஞ்சம் நடுக்கும். ஏதாவது ப்ரொசீஜர் பண்றதா பயம், அப்படி பண்றோம் அப்படி பண்ணிருக்கோம். உங்களோட சோசியல் ஆங்ஸைட்டிங்கிறது குறைஞ்சிருக்கு, உங்களோட தன்னம்பிக்கைங்கிறது அதிகமா இருக்கு. இது ரெண்டுமே சைமல்டேனியஸ்ல நடந்திருக்கு ஆக்சுவலா உங்களுக்கு, அதனாலதான் இதுல மாற்றங்கள். இப்போ முகம் பார்ப்பதற்கு வந்து கொஞ்சம் மங்களகரமா தெளிவா பொலிவா நல்லா இருக்கும். இப்ப பாக்குறதுக்கு நல்லா தெரியும், கிறிஸ்டல் கிளியரா கண்ணாடி மாதிரி. என்ன கண்ணாடியில ஒரு லைட் பட்டா மின்ற மாதிரி இருக்குங்களா சார்? அது மாதிரி இருக்குங்க சார். அப்படிதான் சார் இருக்கு. ஓகே ஓகே. இப்போ உங்களோட ஃபேஸ் பார்த்து என்ன பண்ணுவாங்க, சில பேர் உங்கள்கிட்ட பேச ஆரம்பிப்பாங்க. ஆமாங்க சார். பட் அதே நம்பர் எல்லாம் சொன்ன வைங்களா, நம்மளுடைய முகம் நம்மளுக்கே பார்க்க பிடிக்காது. அப்ப இன்னொருத்தர் வந்து நம்ம கிட்ட பேசுறதுங்கிறது ரொம்ப ரேரான விஷயமா இருக்கும். நம்மளே போய் அப்ரோச் பண்ணாலும் அவங்க வந்து நம்மள்கிட்ட பேச மாட்டாங்க அதிகமா. ஆமாங்க சார். எஸ் சார். ஆனா இப்போ உங்களுடைய முகம் பார்க்கறதுனா இருக்கு, ரொம்ப தெளிவா இருக்கு. அப்ப அந்த முகம் தெளிவா இருக்கும்போது என்ன செட்னா வந்துட்டு சம்திங் மத்தவங்க உங்கள்கிட்ட பேசும்போது அவங்களுக்கு ஒரு கம்ஃபர்ட் ஃபீல்ங்கிறது கிடைக்கும். இப்ப உங்கள்ட்ட பேசிட்டு போன பிறகு அவங்க வந்துட்டு உள்ளுக்குள்ள வந்துட்டு ரொம்ப ஹாப்பி ஃபீல் பண்ணுவாங்க. சில நேரங்கள்ல அவங்களுடைய முகத்துல பார்த்து கண்டுபிடிச்சிடலாம், சில நேரத்துல அவங்களே சொல்லுவாங்க உங்கள்ட்ட பேசினா சம்திங் ரொம்ப டிஃப்ரெண்டா நல்லா இருக்குங்களான்னு. அது நிறைய பேர் என்கிட்டயும் சொல்லியிருக்காங்க. இந்த கிளாஸ் ஜாயின் பண்ணி ஜர்னி ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்களா, அவங்களும் என்கிட்ட பேசிருக்காங்க. இந்த மாதிரி நிறைய பேர் தெரிஞ்சிருக்காங்க ரீசெண்ட் டைம்ஸ்ல. என்னோட பெரியவங்க என்னெல்லாம் அதிகம் பேச மாட்டாங்க, நான் போய் வாண்டடா பேசுவேன். இப்ப அவங்க பேசும்போது ரொம்ப நேரம் பேசுறாங்க, நான் வேண்டாம்னாலும் என்னடா இவரு பிள்ளைனாரு என்கிட்ட பேசிக்கிறா அப்படிங்கிற மாதிரி போச்சு. நிறைய அட்வைஸ் பண்றாங்க. புதுசு புதுசா அவங்க ஒரு விஷயம் நமக்கு சொல்றாங்க, ஆச்சரியமா இருக்கு சார். என்னன்னு அப்புறம் நிறைய ஜர்னியை ஃபாலோ பண்றதுக்கு சில விஷயம் நடக்கும், ஜர்னியை ஃபாலோ பண்ணாம இருக்கிறவங்களுக்கு சில விஷயம் நடக்கும். அப்ப ஜர்னியை ஃபாலோ பண்ணும் போது பிளஸ், ஜர்னியை ஃபாலோ பண்ணாத போது மைனஸ். இப்போ ஜர்னியை ஃபாலோ பண்ணாம ஒருத்தருக்குறாங்கன்னும் போது அட்லீஸ்ட் ஒரு நாளைக்கு ஒரு முறையாச்சும் அவங்களுடைய மனம் வருந்தும்படியான சிச்சுவேஷன் உருவாகி தீரும். ஆனால் அதே ஜர்னி ஃபாலோ பண்றாங்க இல்லையா, அவங்களுக்கு என்னன்னா அவங்களுடைய மனம் சந்தோஷம் முடியான சிச்சுவேஷனுங்கிறது நடக்கும். இதுல என்னன்னு பாருங்க, ஜர்னியை ஃபாலோ பண்றாங்க 50 நாள் 60 நாள் 100 நாள் 200 நாள் ஃபாலோ பண்றாங்க. ஃபாலோ பண்ற வரையும் நல்லா வந்து ஸ்மூத்தா போயிட்டு இருக்கும் லைஃப்ங்கிறது. ஃபாலோ பண்ணிட்டு அந்த ரிலாப்ஸ்ங்கிற விஷயம் நடந்துருச்சுன்னா அதனுடைய எஃபெக்ட் பாத்தீங்கன்னா உடனே தெரியும். சவுண்ட் கேக்குதுங்களா? நிறைய பேர் சொல்லிருக்காங்க அந்த ரிலாப்ஸ் அங்க நடந்து முடிஞ்சிச்சுன்னா உடனே வந்து அதனுடைய ரியாக்ஷன் ரொம்ப மோசமா இருக்குங்க. நேற்று வரையும் பேசிட்டு இருந்தவங்க இன்னைக்கு பேசவே மாட்டேன்றாங்க சுத்தமாவே. நேற்று வரையும் நான் வந்துட்டு வெளியில வந்துட்டு போயிட்டு இருந்தேன், 4 பேர்கிட்ட வந்துட்டு ஜாலியா பேசிட்டு இருந்தேன். பட் இப்ப என்னால எதுவும் பண்ணவே முடியல, ஒரு ரூம் குள்ள வந்துட்டு நான் பாட்டு படுத்துட்டே இருக்கேன் தொடர்ந்து. தர்ணியை ஃபாலோ பண்றதை விட அதை ஃபாலோ பண்ணாம இருக்கும்போது சில பிரச்சனைகள் நடக்குது பாத்தீங்களா, அந்த பிரச்சனைகள்ங்கிறது ஒரு விதம். பட் ஜர்னியை ஃபாலோ பண்ணிட்டு உடனே ரீலாஸ் ஆகிட்டீங்களா, அப்போ வரக்கூடிய பிரச்சனைகள்ங்கிறது வேற மாதிரி இருக்கும்.
அதோட இதை விட அது மூணு மடங்கு அஞ்சு மடங்கு இன்னும் மோசமா இருக்கும் பிரச்சனைகள் அங்கிறது. ஓகே, வேற என்ன மாற்றங்கள் பாத்தீங்க சார்? வேற என்னன்னா வேற என்ன சொல்ல வரல நிறைய. அதாவது விஷயம் என்னன்னா உங்களுக்கு நிறைய மாற்றங்கள் நடந்திருக்கும் சார், பட் இப்ப என்னன்னா அந்த பர்டிகுலர் விஷயத்துல இருந்து நான் உங்களை கரெக்டா வந்துட்டு அதை கேட்டா நீங்க பதில் சொல்லுவீங்க. ஆமா சார், நிறைய நடந்திருக்கும், நிறைய வந்து பாத்துருக்கீங்க, பட் இப்பதான் ஞாபகம் வராது. நேற்று நைட்டு ஒருத்தர் வந்துட்டு 34 நாள் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காரு அவரு கிளாஸ்ல. அப்ப நான் எதார்த்தமா கேட்டேன், இப்ப எதாவது மாற்றம் தெரியாது சார்னு சொல்லிட்டு. எனர்ஜி இருக்கு சார், கொஞ்சம் தன்னம்பிக்கை இருக்கா சார், அவ்வளவு மஞ்சி போச்சு. அந்த எனர்ஜி தன்னம்பிக்கை தவிர்த்து வேற எதுவும் அவர் சொல்லல. 34 நாள்னா கண்டிப்பா மாற்றம் தெரிஞ்சிருக்குமேனு சொல்லிட்டு நான் என்ன பண்ண, ஓகே சில விஷயங்கள் நான் சொல்றேன் அதுல மாற்றம் இருக்கா சொல்லுங்க சார்னு கேட்டேன். நான் கிட்டத்தட்ட ஒரு 13 ஒரு 14 நான் சொன்னேன், இமால இருக்கா இமால இருக்கான்னு கேட்டேன். எல்லாமே இருக்குன்றாரு அவரு. அப்ப ஜர்னியை கரெக்டா ஃபாலோ பண்ணதுனாலதான் அது நடந்திருக்கு அவங்களுக்கு, நடந்திருக்கு, பட் அது சொல்ல தெரியல அவங்களுக்கு. மேஜரா தெரியுது எனர்ஜி நல்லா இருக்கும், தன்னம்பிக்கை நல்லா இருக்கும், இதான் மேஜரா தெரியும். பட் இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு, அது கொஞ்சம் வந்துட்டு அவங்க வந்து உன்னிப்பா பார்த்தாங்கன்னா தெரியும் அந்த விஷயம். நீ இன்னும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணீங்கன்னா இன்னும் பெனிஃபிட் பார்ப்பீங்க. 6 மாசம் ஃபாலோ பண்ணீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட லெவல் பெனிஃபிட் தெரியும் கம்பல்சரியா. 1 வருஷம் ஃபாலோ பண்ணீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட பெனிஃபிட் லெவல் தெரியும். 2 வருஷம் ஃபாலோ பண்ணா, 3 வருஷம் ஃபாலோ பண்ணா, டிபெண்ட்ஸ் ஆன் உங்களுடைய ஜெர்னியோட ஸ்ட்ரீக் பொறுத்து என்ன கேட்டா வந்துட்டு மாற்றங்கள் அங்கிறது நடந்துட்டே இருக்கும், அற்புதங்கள் நடந்துட்டே இருக்கும். இந்த பேரின்ப வாழ்க்கைக்குள்ள வந்தவங்க திருப்பி வெளியே போக மாட்டாங்க ஜென்ரலாவே. ஏன் கேட்டீங்கன்னா வந்துட்டு இதுக்குள்ள நடக்கூடிய அற்புதங்கள் அங்கிறது அவங்களை வெளியே போறதுக்கு அனுமதிக்காது. அப்புறம் டீப்பர் வைஸ் சார், யாருகிட்டையும் நான் பேசின கால் கேட்காது. ஸ்கூல் படிக்கும் போது பாத்தீங்கன்னா என்னடா நீ பேசுறதே கேட்க மாட்டேங்குது அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க, நான் பாத்துருக்கேன். அப்புறமேட்டு எங்க வீட்டுலதான் நிறைய பேர் என்னுடைய நடவடிக்கை நோட் பண்ணிருக்கேன் சார். என்னடா ஆளு ஒரு மாதிரி ஆயிட்ட, ஆளு ரொம்ப வித்தியாசமா இருக்கிற அப்படிங்கிறாங்க சார். என்னமா வித்தியாசமா பேசுற சவுண்ட் ஒரு மாதிரியே இருக்கு. ஓகே ஓகே. அப்புறம் காலேஜ்ல போகும்போது இந்த மார்க்ஷீட் வாங்க போனேங்க சார். மார்க்ஷீட் வாங்க போகும்போது அங்கேயும் இப்படிதாங்க சார், மேம்லாம் ஒரு வித்தியாசமா பார்த்தாங்க. என்னடா பேசுற, என்னடா பேச மாட்டேன், எப்படி பேசுற அப்படிங்கிறாங்க சார் மேம்லாம். இப்படி பயப்படுவேன் பார்த்தா. அப்புறம் அவங்க வந்துகிட்டு சேர்ல உக்காந்துடா பரவாயில்லடா, அவங்க ரெஸ்பான்ஸ் கொடுக்குறாங்க சார், மதிக்க அவங்க ஆட்டோமேட்டிக்கா மதிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்ப ஏப்ப உக்காருப்பா, அப்புறம் தன்ன போல அவங்க சிரிக்கிறாங்க, நான் சிரிக்க முடியாதோ. நிறைய பேர் பாக்குறாங்க சார். அது வந்து எப்பனா ஒரு 60வது நாள் 62வது நாள் வரப்போகுது சார். தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க.